ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி வந்து ரொம்ப குயிக்காக ஒரு ஸ்வீட் போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு கப் மைதாவுக்கு நான் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு நான் அதில் மென்ஷன் பண்ணல, பட் சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, அவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம். இப்போ வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு விஸ்கரால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா வந்து கலந்துக்கங்க. தண்ணி வந்து கால் கப், அந்த அதை விட கம்மியாக கூட சேர்க்கலாம். ஏன்னா சர்க்கரை வந்து நீங்கள் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கரைய ஆரம்பிக்கும். ஸோ பேட்டர் வந்து ரொம்ப தண்ணி ஆகிடும். ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக சேருங்க. சப்போஸ் உங்களுக்கு பதம் தெரியல, தண்ணி ஜாஸ்தியாகிடுச்சுன்னா நீங்கள் மைதா மாவு கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். அதுக்கேற்ற அளவுக்கு சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. ஸோ அவ்வளோதான், இப்போ வந்து எண்ணெய் சூடாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ சூடான எண்ணெயில் வந்து நான் வந்து ஒரு டீஸ்பூன் யூஸ் பண்ணி இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்க போகிறேன். உங்களுக்கு கையால் வந்து நீங்கள் கையால் கூட போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப குயிக்கான ஒரு போண்டா இது, ஸ்வீட் போண்டா, ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃப்ளேவர் வேணுன்னா நீங்கள் இதில் வெனிலா எசன்ஸ் கூட ஆட் பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தீபாவளி டைமில் நிறைய நிறைய பலகாரம் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து முக்கியமான ஸ்நாக்ஸ் செய்யலாம் டைம் இல்லை, ஏதாவது ஸ்வீட் செய்ய டைம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி போண்டா போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு 15 to 20 minutes போதும், அதுக்குள்ளேயே வந்து ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.